8ஆம் தேதி அப்போ வேலூர் மாவட்டம் ஆகிடுச்சு. இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம் தாய் போடுறப்ப அப்போ தந்தை வந்து சொல்லுவார் வேலை ராணிப்பேட்டை வேலை செஞ்சிருக்காரு. 8ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பிறந்தேன். மலைநாடு மாவட்டம் அப்போ ஆமாம். அப்போ பிறந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதுமே சுற்றுலாத்துறை தந்தை வேலை செஞ்சதுனால மகாபலிபுரத்தில் 15 வருடம் படித்தோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு ஒரு நுரையீரல் நோய் வந்துச்சு. நுரையீரல் நோய் வந்து நான் குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு 25 நாள் தான் இருப்பார், 25 நாளுக்கு அப்புறம் இவர் இறந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாலசிங்கம் வந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு சொல்லிட்டார் டாக்டர், உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு தொண்டதாக இருக்குமா சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பிறகு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஒருத்தர் 6 மாதம் கொடுத்தா, 8 மாதம் கொடுத்தா, 18 மாதம் கொடுத்தாங்க. 11 மாதம் கொடுத்தா அந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்யலை, ட்ரீட்மெண்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா எங்கள் ஆயிரம் சொன்னாங்க, சரி இப்போ இந்த மாத்திரை மருந்து எடுத்து போட்டு முடிச்சுது. அவர் உனக்கு சுகம் கொடுத்தா நீ சரி வரலாம் செத்து போய் எதுக்கு பிரச்சனை, எதுக்கு பற்றி செத்து போய் எதுக்கு பிரச்சனைட்டேன். அப்போ அந்த ஊசியெலாம் கொண்டு போயிருக்கேன்னா இப்போ காட்டில் கொட்டி கொளித்தோம். அதுக்கப்புறமா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரி, மாத்திரை எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா தான் எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டிலே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ரிட்டையர் வந்ததுக்கப்புறமா இந்த கிராமத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு ஒதுக்கி ஊழிய செஞ்சுருந்தேன். இங்கே நாங்கள் ஒரு இப்போ வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு, 11 வருஷமாக ஊழிய செஞ்சுருந்தேன். அப்புறம் உறவினர் பற்றி அவரே எதிர்ப்பு, இங்கே வந்து இருக்கக்கூடாத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சட்டத்தேதி அதை வந்து ஜெயிச்சு வந்தோம். இப்போ ஊரில் கொஞ்சம் எதிர்ப்பு, செய்யணும் எதுவும் செய்யக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக நாங்கள் ரொம்ப முயற்சி எடுத்து ஒரு 5-6 வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம்.